கதிர் ஒளியாய் நம்மை இயேசுவே மாற்றுவார். நன்றாய் வீட்டில் விளையாட்டு பள்ளியில் வீசுவோம் 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 நற்கதிர் ஒளியை நன்றாய் ஜொலிப்போம் ஜொலிப்போம் பாலனமே சுவுக்கா. அன்பின் விதையை விதைப்போம் எல்லா இடத்திலும், அயலார் மகிழ்வுறவே என்றுமே ஜீவிப்போம் வீசுவோம் வீசுவோம் நற்கதிர் ஒளியை நன்றாய் ஜொலிப்போம் ஜொலிப்போம் பாதனமே சுவுக்கா. இதயத்தில் பாவம் நீங்க இயேசுவை கெஞ்சுவோம், இயேசு நீதி ஜொலித்திட எம்மை கொடுக்கிறோம் வீசுவோம் வீசுவோம் நற்கதிர் ஒளியை நன்றாய் ஜொலிப்போம் ஜொலிப்போம் பாலனமே சுவுக்கா. இயேசுவுக்காய் இங்கே ஜீவி எவ்வேளையிலுமே, இயேசுவுடன் நித்திய வீட்டில் என்றுமே வாழ்வாயே வீசுவோம் வீசுவோம் நற்கதிர் ஒளியை நன்றாய் ஜொலிப்போம் ஜொலிப்போம் பாதனமே சுவுக்கா பாதனமே சுவுக்கா பாதனமே சுவுக்கா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேயர்களே, உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பைபிள் அண்ட் பைபிள் அலோன், வேதாகமம் வேதாகமம் மட்டுமே என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியான தியான செய்திகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பானது தேவனுடைய வார்த்தையும் 7 வகை அணுகுமுறைகளும், 7 approaches டு த வேர்ட் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழே நாம் படிக்க இருக்கிறோம். உலகத்தில் மனிதன் பாவத்தினால் அவன் தேவனை விட்டு பிரிந்து போனான். இப்படி பாவத்தில் விழுந்து பாவிகளாக்கப்பட்ட மனிதர்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் சேர்க்க அவர்களுக்கு வழிகாட்டியாக தேவன் ஒரு அற்புதமான கொடையாக ஒரு நூலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆன்மீக நூல்தான் நமது கரங்களில் நாம் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் ஆகும். நாம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், கார் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், எந்த ஒரு பொருள் நாம் வீட்டு உபயோகத்திற்கென்று வாங்கினாலும் பொதுவாக அத்துடன் சேர்த்து ஒரு மேனுவல் ஒன்று கொடுப்பார்கள். அதை யூசர்ஸ் மேனுவல் என்று சொல்வார்கள். வழிகாட்டி நூல் அல்லது அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நூலைத்தான் யூசர்ஸ் மேனுவல் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் பாவிகள் என்று வேதம் ரோமர் 3:23 சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம் என்று பவுல் எழுதுகிறார். அந்த இழந்து போன அந்த மகிமையை எப்படி நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் சின்னர்ஸ் மேனுவலாக, பாவிகளுக்கு ஒரு வழிகாட்டி புத்தகமாக தேவன் பரிசுத்த வேதாகமத்தை நமது கரங்களில் பரலோகத்தின் ஈவாக தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமமானது தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அது தேவனுடைய வார்த்தையாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தை பயன்படுத்துகிறோம் என்பது நாம் தியானிக்க வேண்டிய ஒரு அவசியமான கேள்வி. அன்றாட வாழ்க்கையில் இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு நாம் எவ்விதமாகவெல்லாம் இடம் அளிக்கலாம் என்பதை, எப்படியெல்லாம் இதை நாம் அணுகலாம் என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை 7 விதங்களில் நாம் அணுகலாம். அதில் முதல் வகை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டல், ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். செவி கொடுத்து கேட்பதும் ஒரு வகை ஊழியம்தான். லிசனிங் ஆல்சோ இஸ் அ மினிஸ்ட்ரி. ஊழியங்களிலே பல வகையான ஊழியங்கள் உண்டு. அதிலே ஒரு வகை செவி கொடுத்து கேட்பது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரசங்கியின் புத்தகம் 5 முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை காட்டிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம் என்று நாம் வாசிக்கிறோம். செவி கொடுக்க சேர்வது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் ஏன் செல்லுகிறோம்? ஆண்டுடைய பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் அவருடைய சமூகம் சென்று உட்கார்ந்து கேட்கிறோமே கர்த்தருடைய வார்த்தையை. அந்த அனுபவத்தை அடைவதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம் தேவாலயம் செல்கிறோம். நம் தேவாலயம் செல்வது நான் புதிதாக வாங்கியிருக்கிற உடையை உடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது இவரை பார்க்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அங்கே சென்றாதான் எனக்கு சலுகைகள் கிடைக்கும் என்பதற்காகவும் அல்ல. ஆலயம் செல்வதற்கான பிரதான நோக்கம் என்னவென்றால் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காகத்தான் நம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது ரோமர் 10:17 வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், விசுவாசம் கேள்வியினாலே வரும். நாம் கேட்பது நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நிமித்தமாக ஒரு ஊழியக்காரர் பேசுகிறதை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வளருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே ஒரு ஊழியக்காரர் ஒருவேளை நமக்கு பிடிக்காதவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர் மேடை ஏறும் பொழுது இந்த மனிதன் இனத்தை பேசிவிடப் போகிறார், இவர் பேசுவதை கேட்பதற்கு பேசாமல் தூங்கிவிடலாம் என்று நினைக்கிறவர்கள். ஒரு ஊழியக்காரர் மேடை ஏறின உடனேயே அவரை குறித்து குசுகுசுக்கிறவர்களும், அவரை குறித்து தவறான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களும், தங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23 சொன்னார். 3 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று பரிசேயர் வேதபாரகர் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவர்கள் சொல்லுகிறதை கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்கையின்படி செய்யாதிருங்கள் என்று கிறிஸ்துவானவர் எச்சரித்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை செய்தியை கொடுக்கிறவர் உங்களுக்கு ஒருவேளை மனதிற்கு இதமானவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயம் செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கச் செல்கிறோம், மரியாளை போல நல்ல பங்கை அடைவதற்காக செல்கிறோம் என்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. லூக்கா 10:38 முதல் 42 வரை படித்து பார்த்தால், மார்த்தாள் அநேக வேலைகளை செய்தால், ஆண்டவரை கவனிக்க வேண்டும் என்று கலங்கினாள். ஆனால் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை. ஆனால் அநேக நேரங்களில் கர்த்தருடைய ஆலயத்தை செல்கிற நாம் அங்கே தூங்கி வழிகிறோமே. தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது, ஒரு சீரியல் நாடகம் பார்க்கும் பொழுது நமக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை திறந்து வாசிக்கும் பொழுதோ, அல்லது குறிப்பாக ஆண்டுடைய ஆலயத்தில் அமர்ந்து அவருடைய சத்தியத்தை கேட்கும் நேரத்தில் தான் பாருங்கள் நன்றாய் தூங்கி வழிகிறோமே. இந்த ஆவி, இந்த கணனித்திரையின் ஆவி எங்கிருந்து வருகிறது என்பதை யோசித்து பார்த்து, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை உமது ஆலயத்திலே நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு நாம் செல்ல வேண்டும். ஆனால் ஆலய ஆராதனைகளிலே செவி அடைத்து தூங்கி வழிவது நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வெளிப்படுத்தல் 3:17 சொல்லப்பட்டதை நாம் நிரூபித்து விடுகிறோம். நம்முடைய மந்த நிலையை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தொய்ந்த நிலையில் இருப்பதை காட்டுகிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, ஆலயம் போய் இருக்கைகளை மட்டும் நிரப்பினால் போதாது, சத்திய வசனங்களை கேட்டு நம்முடைய சிந்தையை நாம் நிரப்ப வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை அணுகுவதற்கான வழிவகை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை வாசித்தல், ரீட் த வேர்ட் ஆஃப் காட். சிலர் ஒரே நாளில் பல செய்தித்தாள்களை வாசிப்பார்கள். பார்த்திருக்கிறீர்களா? நான் சிலரை பார்த்திருக்கிறேன். ஏராளமான செய்தித்தாள்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிப்பார்கள், மணிக்கணக்காக வாசிப்பார்கள், வார இதழ்களை வாசிப்பார்கள். ஆனால் வேதாமத்தை திறந்து ஒரு பக்கம் வாசிப்பதற்கு அவர்களுக்கு அவ்வளவு அலுப்பு இருக்கும். இப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? அன்பானவர்களே, வாசித்தல் என்பது பொதுவாக தகவல்களை சேகரிப்பதற்காக மட்டுமே. ஆகவே வேதாமத்திலே வாசித்து சில சம்பவங்களை அறிந்து கொள்ளலாம், சில கதைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளிடத்தில் சொல்லுவதற்காக நாம் வேக வேகமாக வாசிப்பது வழக்கம். கடமைக்காக வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நுனிப்புள் மேய்வது போல மேலோட்டமாக வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆத்ம திருப்திக்காக வாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி கடமைக்காக வாசிப்பது கூட சில நேரங்களில் நமக்கு நன்மை பயக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி சற்று ஆழமாக கருத்து ஊன்றி வாசிப்போம் என்றால் கர்த்தருடைய வேதம் நமக்கு பெருத்த ஆசீர்வாதமாக மாறும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பயணம் செய்யும் பொழுது என்ன செய்வாராம், ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை ஆண்டுடைய வேதத்தை திறந்து அவர் கண்டிப்பாக வாசித்து விடுவாராம். அப்படி வாசிக்கவில்லை என்றால் அவர் மனதில் ஒரு பெரிய பாரம் ஏற்பட்டு விடுமாம். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு ஊழியக்காரர் இங்கிலாந்தில் 10,000க்கும் அதிகமான அனாதை பிள்ளைகளை வைத்து பராமரித்த ஒரு ஜெபசிந்தை உள்ள கர்த்தருடைய ஊழியக்காரர். இந்த ஜார்ஜ் முல்லர் அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது, 21 வயதில் ஆண்டவரால் தொடப்பட்டார். தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு, குடிப்பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறினார். அன்று முதல் தன்னுடைய 92ஆம் வயது வரை அவர் என்ன செய்திருக்கிறாராம், பரிசுத்த வேதாகமத்தை 200 தடவை வாசித்திருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அதில் 100 தடவை முழங்கால் படியிட்டே வேதாகமத்தை வாசித்திருக்கிறாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை முழுமையாக எத்தனை முறை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள்? ஆரம்பம் முதல் கடைசி வரை 100 தடவை முழங்காலில் ஜார்ஜ் முல்லர் வாசித்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை ஒரு முறையாவது முழங்கால் படியிட்டு முழுவதுமாக நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? இந்த மனிதனுடைய வாழ்க்கையை படித்த பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியம். அவரை போலவே நாமும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டுமே என்று தொடங்கி கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருஷம் 19வது முறையாக நான் வேதாகமத்தை முழுவதுமாக வாசிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் கோப்ப மார்க்கத்தை கலக்கின ஒரு வல்லமையான வேதாகம ஊழியக்காரர், வேதாகம விசுவாசி மார்ட்டின் லூத்தர் வருடத்திற்கு 2 முறை முழு வேதாகமத்தையும் வாசிப்பாராம். அப்படியானால் மார்ட்டின் லூத்தர் 1189 அதிகாரங்களை ஒரு முறை அல்ல 2 முறை வாசித்து விடுவாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு வைராக்கியம் பார்த்தீர்களா? இன்றைக்கு நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறதா? கர்த்தருடைய வேதாகமத்தை முழுவதுமாக ஒரு முறை வாசிக்கலாம், ஒரு வருடத்திற்கு தடுமாறுகிறோமே. ஆனால் இதை மார்ட்டின் லூத்தர் 2 முறை ஒவ்வொரு வருடமும் வாசிப்பாராம். அப்படிப்பட்ட வாஞ்சை தாகம் நமக்கு இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். பயணம் செய்யும் பொழுது எதையெல்லாமோ படிக்கிறோம், கண்டவைகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டே செல்கிறோம். கர்த்தருடைய வேதாகமத்தின் மீது நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டு நாம் அதை வாசித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆடியோ பைபிள் என்று இன்றைக்கு வந்துவிட்டது. நாம் என்ன செய்யலாம்? காதுகளில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம், ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கலாம். வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறோமே, அந்த ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டாமா? 3வது அணுகுமுறை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்தல், மெமரைசிங் தி வேர்ட் ஆஃப் காட். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் கிடைக்கக்கூடாத பஞ்ச நாட்கள் சீக்கிரமாய் வரும் என்று ஆமோஸ் 8:11 வாசிக்கிறோம். ஆகவே அந்த கொடிய நாட்கள், உபத்திரவ நாட்கள் வரும் முன்பாக ஆண்டவருடைய வேதத்தை நாம் மனப்பாடம் செய்து வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே கர்த்தருடைய வேதாகமத்தை மனப்பாடம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை குறித்து ஒரு தனி செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆகவே 3வது அணுகுமுறை கர்த்தருடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்வது. 4வதாக தேவனுடைய வார்த்தையை தியானித்தல், மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு தியானம் என்ற பெயரிலே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே யோகா என்ற பயிற்சி முறைகள் நிறைய பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ணுவது போல, இந்து தெய்வங்களுடைய செய்கைகளை போல கைகளை கட்டிக்கொண்டு மூக்கை மூடிக்கொண்டு, இப்படி எத்தனையோ பழக்க வழக்கங்கள் யோகா என்ற முறையில் இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வேதாகமம் சொல்லக்கூடிய தியானமா என்றால் இல்லவே இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 31:3 நாம் வாசிப்போம் என்றால், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதனுடைய உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஜெபத்தோடு நாம் அதை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அனல் கொள்ளுகிறது, நமக்குள்ளாக பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து அதை அசை போட்டு நம்முடைய ஆவியிலே நம்முடைய மனதிலே எழுப்புதல் அடைகிற அந்த அனுபவம்தான் உண்மையான தியானம். அதை விடுத்து உலகம் போதிக்கக்கூடிய, பிசாசானவன் போதிக்கக்கூடிய யோகா முறைகளை பின்பற்றுவது வேதாகமத்தின்படி உகந்தது அல்ல. வேதாகமத்தை தியானிப்பதற்கு கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, ஒரே இடத்தில் உட்கார்ந்துதான் தியானிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஈசாக்கை போல வயல்வெளியிலே சென்று வேதாகமத்தை தியானிக்கலாம். ஆதியாகமம் 24:63 வாசித்து பாருங்கள். அல்லது சங்கீதக்காரன் தாவீதை போல சங்கீதம் 119 வாசிக்கிறோம், அதிகாலையிலே நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 119, 147, 148 வாசித்து பாருங்கள். இரவும் பகலும் தியானிக்கலாம் என்று சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்நேரமும் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கலாம். உள்ளே போயிருக்கிற வசனங்களை நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆகவே தியானம் செய்வது நான்காவது வழிவகை. ஐந்தாவதாக, தேவனுடைய வார்த்தையை ஆராயுதல், ஸ்டடியிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆராயுதல் என்றால் அதிக நேரம் செலவிடுதல் என்று பொருள். ஆண்டுடைய வேதாகமத்தை திறந்து வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் 5:39 கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது நிமித்தமாக அப்படி செய்கிறவர்கள் நற்குணசாலிகளாக மாறுவார்கள். பெரோயா பட்டணத்தாரை போல அவர்கள் குணம் நற்குணங்களாக வளர்ச்சி அடையும் என்பதை அப்போஸ்தலர் 17:11 நாம் வாசிக்கிறோம். நம்மிடத்துல கெட்ட குணங்கள் இருக்கிறது, பொல்லாத துர்ச்செய்கைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானித்து ஆராய்ந்து பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த வசனங்கள் வழியாக ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே கிரியை செய்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித அசுத்தங்களையும் அவர் அகற்ற, தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்ம சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக பிரியமானவர்களே, தேவையில்லாதவைகளை தேடி தேடி படிக்கிறோம், அவசியமற்றவைகளுக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம். வேத வசன ஆராய்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். விளங்காத, நமக்கு புரியாத சில வேத வார்த்தைகளை, சில வேத பகுதிகளை துருவி துருவி படிக்கும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? 2300 ராப்பகல் என்ற தரிசனம் தானியலுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு கடினமாக இருந்த பொழுது தானியல் என்ன செய்தார்? தனக்கு அந்த விளக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவர் உபவாசித்து ஜெபித்தார் என்பதை தானியல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தானியலுடைய அந்த ஜெபத்திற்கு கேப்ரியல் தூதன் இறங்கி வந்து விளக்கம் கொடுத்ததை நாம் தானியல் 9ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் வாசிக்கிறோமே. தானியலை போல ஜெபித்து தியானித்து ஆராய்கிற இந்த வசனம் எனக்கு புரிகிற வரைக்கும் விடமாட்டேன் என்று ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியவில்லை, இதை புரிந்து கொள்ளும் விதத்தில் என்னை ஆசீர்வதியும், அப்படி நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபை போல் நம் ஆண்டவரை பிடித்து கொண்டு வசனங்களை தியானிக்கிற, அதை ஆராய்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். ஆறாவது அணுகுமுறை, தேவனுடைய வார்த்தையை அபியாசித்தல், பிராக்டிசிங் the word of God அல்லது obeying the word of God என்று சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து ஆராய்வது மட்டும் போதாது. அவைகளில் உள்ள கர்த்தருடைய வசனங்களில் உள்ள ஆழமான மறைபொருள்களை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு போதிப்பது மட்டும் போதாது. அந்த சத்திய வார்த்தைக்கு இசைவாக கீழ்ப்படிந்து வாழ்வதே தேவனுக்கு மகிமை சேர்க்கும். அன்பானவர்களே, 10 கற்பனைகளை கடைபிடிக்கிறோம் என்று வார்த்தைகள் மூலமாக சொல்லிவிட்டு 10 கற்பனைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று ஆங்காங்கே படங்களாக போர்டுகளிலே பலகைகளிலே நாம் அங்கே வரைந்து வைத்துவிட்டு பின்பற்றவில்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆக எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பது மட்டுமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு என்று சங்கீதம் 19:11 நாம் வாசிக்கிறோம். மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதம் 119, 165 சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜீவவிருட்சத்தின் கனியையும் பரலோக வாழ்வையும் கொடுப்பார் என்று வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கிறோம் அல்லவா? அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் என்று கீழ்ப்படுகிறவர்களை வேதம் பெயரிட்டு அழைக்கிறது. இதை வெளிப்படுத்தல் 14:12 வாசித்து பாருங்கள். அன்பானவர்களே, கடைசி அணுகுமுறை, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளித்தல், ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு என்று பிரசங்கி 11:2 நாம் வாசிக்கிறோம். நமக்கு யாரோ ஒரு பகிர்ந்து கொடுத்தபடினால்தான் நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே மிதமான சபைக்குள்ளே இருக்கிறோம். அதுபோல நாமும் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவையும் யோவான் 14:6 பாருங்கள், அவர்தான் சத்தியம். யோவான் 17:17 பாருங்கள், அவருடைய வசனமே சத்தியம். சங்கீதம் 119 142 பாருங்கள், அவனுடைய கற்பனைகள் தான் சத்தியம். இந்த சத்தியங்களை நமக்கு யாரோ ஒருவர் மூலமாக கிடைத்தது. நம் மூலமாக இந்த சத்தியங்கள் பிறருக்கு போய் சேர வேண்டும் அல்லவா? பழைய ஏற்பாட்டிலே கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படி தேவன் மோசே, யோசுவா 2 பேருக்கும் கட்டளையிட்டிருந்தார். அப்படியே நடந்தது. புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் பலர் உலகின் பல பகுதிகளுக்கு சென்று சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். தோமா இந்தியாவுக்கு வந்தார். ஆண்டவருடைய சத்தியம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே முத்தூது சத்தியத்தை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற முத்தூதின் சத்தியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 7 அணுகுமுறைகளை பின்பற்றி ஆண்டோடைய வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். பயன்படுத்தி பேராசீர்வாதம் நாம் பெறுவதோடு மட்டுமல்ல, பிறருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கிறவர்களாக மாறுவோம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வேதாகமத்தை நாங்கள் எப்படியெல்லாம் அணுக வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் மீது அக்கறை கொண்டுள்ள அருமை ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக இந்த நல்ல பாடங்களை எங்களுக்கு போதிப்பதற்காக எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய வேதாகமத்தை நாங்கள் பரிசுத்தமான சிந்தையோடு அணுகி அதை பயன்படுத்தி பேராசீர்வாதம் பெற்று நாங்கள் அதை பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து நன்மை செய்கிறவர்களாக மாறும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.